அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு அக்டோபர் 2023. தேர்வு வருகின்ற சனிக்கிழமை 7/10/2023 காலை மாலை இரண்டு வேளைகளில் வந்து இரண்டு பேப்பராக வந்து நம்மளுக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வை முதன்முறையாக இந்த வருடம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும். யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்களோ எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதி இதில் வெற்றி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதற்கன் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இப்போ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாளைய தினம் பள்ளிகளில் வந்து கொடுப்பாங்க. இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவுக்கு இருக்குது, நம்ம சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாம் பார்த்துக்குங்க. முதல்ல வந்து நம்ம ஹால் டிக்கெட் வாங்கின பிறகு உங்களுடைய பெயர் வந்து சரியான முறையில் இருக்கா, அதாவது எழுத்துப்பிழை இருந்தாலும் சரி, இன்னும் ஃபில்லிங் மிஸ்டேக் இருந்தாலுமே உங்கள் ஹெச்எம்கிட்ட சொல்லி அதை வந்து சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க அடிச்சுட்டு. அடுத்தது பார்த்தோன்னா அப்பா பேர் பார்க்க சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அந்த கேட்டகரி. ஏன் கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செலெக்ஷன் பண்ணுறதே அந்த கேட்டகரி அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ண போகிறோங்க. அதாவது இடஒதுக்கீடு முறை அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணுவாங்கள்ல, 500 பாய்ஸ் 500 கேர்ள்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கடைசியாக. அப்போ அந்த 500 அப்படிங்கிறதுல நம்ம இடஒதுக்கீடு முறை, தமிழ்நாட்டில் என்ன இடஒதுக்கீடு முறை நடைமுறையில் இருக்கின்றதோ, ஓசி கோட்டா, அடுத்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ உள்ளிட்ட என்ன இடஒதுக்கீடு முறை இருக்கோ அந்த அடிப்படையில் தான் தெரிவு செய்வாங்க. அதனால் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, கேட்டகரி உங்களுடைய கேட்டகரியில் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சரியான முறையில் செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ இருக்கும், இல்லை உங்கள் ஃபோட்டோ மாறி இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் ஆனால் தவறுதலை வந்து வேறு ஒரு ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, வேறு ஒரு ஃபோட்டோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நல்லா பாருங்கள். வேறு ஒரு ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஒட்டி அதில் உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கவுன்சில் வச்சு சீல் வச்செல்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாத ஃபோட்டோ யாருக்காவது தவறுதலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை மாதிரி மாற்றி ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். அதை இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோ அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டருடைய சீஃப் எக்ஸாமினர்கிட்ட போய் கொடுக்கணும், கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் யாருக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இல்லை எனக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. இங்கே உங்களுடைய மாவட்டத்தின் பேர் இருக்கும், இங்கே உங்களுடைய பள்ளியின் பேர் இருக்கும், இங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த தேர்வு மையம்னு இருக்கும் அந்த தேர்வு மையத்தோட நம்பர், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ன எந்த பள்ளி உங்களுக்கு தேர்வு மையமோ அதனுடைய பெயர் இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய ஹெட்மாஸ்டர் வந்து சைன் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இங்கே டேட்டு பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும், 7/10/2023 சாட்டர்டேன்னு இருக்கும். டைம் பார்த்தோன்னா பேப்பர் 1 மேத்தமெட்டிக்ஸ் காலையில் பார்த்தோன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், பேப்பர் 2 சயின்ஸு சோசியல் வந்து மாலை 2 to 4 வரைக்கும். ரெண்டு தேர்வு அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கணும், காலையில் 10 to 2 ஈவினிங் வந்து 2 to 4, அதனால் மதிய உணவுலாம் எல்லாருமே எடுத்துகிட்டு போங்க. நம்ம வந்து சிபிடி எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆர் தான். நார்மலாக ஓஎம்ஆர் ஷீட் ஏற்கனவே நீங்கள் பல முறை தேர்வு எழுதியிருப்பீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் 4 விடை இருக்கும். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்கள், இப்போ ஒரு ABCD இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது 1வது கேள்விக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ நீங்கள் கேள்வியை படித்து பார்த்து உங்களுக்கு கொஷின் புக்லெட்லாம் தனியாக கொடுப்பாங்க, கொஷின் புக்லெட்டு கொடுப்பாங்க, நம்பர் இருக்கும், அதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஹால் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க, அவசரப்பட்டு எதுவுமே செய்யாதீங்க. இப்போ ஒரு கேள்வியை படித்து பார்த்து அதுக்கு 4வது விடை, இப்போ 4th ஆப்ஷன் அப்படின்னா இந்த 4வதை மட்டும் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஷேர் பண்ணால் போதும். இந்த டிக் பண்ணுறது, இந்த ரைட்டு போடுறது, அதெல்லாம் எதுவும் வச்சுக்கக்கூடாது. அப்படியே நம்ம வந்து அந்த கட்டத்தில் ஒரு ஆப்ஷன், ஒரு கேள்விக்கு 1 விடை தான், நல்லா ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டால் போதும். இவ்வளவு தான், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேயும் எல்லாமே வந்திருக்கும். எழுதுறத தெளிவாக ஹால் சூப்பர்வைசர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது, பிளாக் பால் பெயின் பென்,
நல்லா ஞாபகம், எல்லாருமே வந்து இந்த பென்சிலால் ஷேட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ரஃப் ஒர்க் நீங்கள் செய்யணுனாலே கொஷின் பேப்பரில் பின்னாடி சைடு வந்து இடம் இருக்கும் தாராளமாக. நீங்கள் ஏன்னா மேக்ஸ் 60 மார்க்குங்கிறதால எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை பின்பகுதியில் வந்து இடம் இருக்கும், இல்லை அடிப்பகுதியை வந்து பயன்படுத்திக்கலாம். மறக்காமல் நீங்கள் ஷேட் பண்ணுறது எல்லாமே பிளாக் பால் பாயிண்ட் பென், கருப்பு பந்து முனை பேனா, ஒரு ரெண்டு வாங்கிட்டு போயிடுங்க. சும்மா ஜெல்லு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, நார்மலாக பேனா தான் நம்மளுக்கு வந்து பிளாக்கு வந்து ரெண்டு பேனா வந்து பிளாக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. முடிஞ்சால் ப்ளூ வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே வேணால் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த முறை அதில் கொடுக்கல, போன முறை வந்து தமிழ் மொழி இலக்கிய தெரிஞ்ச தெரிவு கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் பிளாக் பால் பாயிண்ட் பென், அப்புறம் ப்ளூ சும்மா நார்மலான லெட்டு, சும்மா நார்மலாக ஜெல்லு இல்லாமல் பிளாக்கில் ரெண்டு ப்ளூவில் ஒன்று எடுத்துகிட்டு போங்க போதும். வேறு எதுவும் பென்சிலோ லப்பரோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அது வேணும்னா வச்சுக்கிங்க, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த தேர்வை வந்து நல்ல முறையில் எழுதுங்க, ஏன்னா முதன்முறையாக கொண்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும். நம்பிக்கையோடு நீங்கள் படித்த வினாக்கள்லிருந்து வந்ததை வந்து தவறில்லாமல் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 60 மார்க்கு நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் இருக்குது, கண்டிப்பாக போதுமான அளவு பொறுமையாக நீங்கள் யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணலாம். டைம் கீப்பப் பண்ணணும். நம்ம 60 மார்க் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைந்தது ஒரு 15 வினாவாவது நம்ம ஆன்சர் பண்ணிடணும், அதையும் பார்த்துக்கணும். நம்ம பொறுமையாக சால்வ் பண்ணோம், பொறுமையாக வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு மினிமம் 15 நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. அதனால் இந்த தேர்வை வந்து எல்லாருமே நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள், நன்றி.